ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் முப்பத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட குஜராத்தை கடைசி நேரத்தில் வந்து முட்டாளாக்கி தல தோனி மற்றும் சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அதே பொசிஷனில் தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க குஜராத்துக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து மிரட்டி எடுத்துட்டாங்க அதுலேயும் வந்து சுதர்சன் பற்றி சொல்லி ஆகணும் நம்ம தமிழக வீரர் கடந்த ஒரு பத்து வருஷத்துல ஐபிஎல்ல சதம் அடி அடித்த முதல் தமிழக வீரர் வந்து இவர் கடந்த பத்து வருஷத்துல ஓவராலாக ஐபிஎல் எடுத்துக்கிட்டோன்னா முரள விஜய்க்கு பிறகு சதம் அடித்த ரெண்டாவது தமிழக வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் வந்து பண்ணிருக்காரு கில்லு மற்றும் சுதர்ஷன் ரெண்டு பேருமே பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க அதுலேயும் வந்து சுதர்ஷன் வந்து ரொம்ப கம்மியான இன்னிங்ஸ்ல வந்து ஐபிஎல்ல செஞ்சுரி வந்து அடிச்சிட்டாரு இப்போ வந்து சச்சின் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து இவங்க ரெண்டு பேரும் முப்பத்தி ஒரு இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லில் வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பாங்க பட் சுதர்ஷன் வந்து அதெல்லாம் பின்னுக்கு தள்ளி வெறும் இருபத்தி அஞ்சு இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரன்களை ஐபிஎல்லில் வந்து அடிச்சிருப்பார் சதம் அடித்த பிறக்கும் ரொம்ப அலர்ட்டிக்காமல் ரொம்ப கேஷுவலாக ஒரு தம்ஸ் அப் சிம்பிளோடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடந்து போயிருப்பார் இரநூத்தி முப்பத்தொன்று அடிச்சிருப்பாங்க குஜராத்து அடுத்த ஆனால் சிஎஸ்கே கடைசி வரைக்கும் வந்து போராடினாங்க கடைசி நேரத்தில் தல தோனி பதினோரு பந்தில் இருபத்தாறு ரன் மூணு சிக்ஸு ஒரு ஃபோர்னு கடைசியில் ஒரு காட்டு காட்டினாலுமே கூட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ஃபேவராக வரலை நூற்றி தொண்ணூற்றாறு ரன் மட்டும்தான் சிஎஸ்கே அடிச்சிருப்பாங்க முப்பத்தஞ்சு ரன்கள் வந்து குஜராத் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருந்தாலுமே கூட குஜராத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க பத்தாவது இடத்துல வந்து குஜராத் வந்து இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எட்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க கடைசி இடத்துக்கு வந்து பஞ்சாப் வந்து போயிருக்காங்க பஞ்சாப் எலிமினேட் ஆகிட்டாங்க ஒன்பதாவது இடத்துல மும்பை இருக்காங்க மும்பை எலிமினேட் ஆகிட்டாங்க குஜராத்துக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஆர்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் அறுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது இன்னும் குஜராத்தும் ஆர்சிபியும் வந்து அஃபிஷியலாக வந்து வெளில போகலை இதில் வந்து ஆர்சிபிக்கு வந்து கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூவில் வந்துருக்காங்க குஜராத்து என்ன தான் முப்பத்தஞ்சு ரனில் ஜெயிச்சிருந்தாலுமே கூட மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் தான் வந்து இருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து சிஎஸ்கே தொடர்ந்து ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலேருந்து ரெண்டு ரெட்டை ப்ளஸ்ல வச்சிருந்ததுனால வெறிய ஒரு தோல்வியாக முப்பத்தஞ்சு ரன்ல தோத்துருந்தாலுமே கூட பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர்ல வந்து மெயின்டைன் ஆகிட்டு முன்னாடி ஜீரோ பாயிண்ட் செவன்ல இருந்தாங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர்ல வந்து இருக்காங்க அதனால ரிசல்ட் வந்து சிஎஸ்கே தோத்துருந்தாலும் சிஎஸ்கேக்கு ஃபேவரா வந்திருக்கு என்ன ஒரு ரிஸ்க்னா அடுத்த ரெண்டு கேமுமே வந்து மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து ராஜஸ்தான் கூட மோத போறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட வந்து மோத போறாங்க அப்போ அந்த ரெண்டு கேம்லேயே வந்து ஜெயிச்சா மட்டும்தான் தொடர்ந்து ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்து தக்க வச்சுக்க முடியும் அந்த வகையில் வந்து கடைசி நேரத்தில் தலை தோனி வந்து மூணு சிக்ஸர்கள் அடித்ததும்